எக்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக செல்வி. இன்றைய முக்கிய செய்திகள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் கோதண்டராமசாமி கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. திம்பம் மலைப்பாதையில் கரும்பு லாரி பழுது ஏற்பட்டதால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கலைஞர் நலம் பெற வேண்டி காஞ்சிபுரம் அருகே பள்ளி மாணவர்கள் பிரார்த்தனை. காஞ்சிபுரம் பிரசித்தி பெற்ற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் புதியதாக செய்யப்பட்ட சோமஸ்கந்தர் சிலை மோசடி. இனி விரிவான செய்திகள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வடுவூர் கோதண்டராமசாமி கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. மன்னார்குடி அருகே புகழ்பெற்ற வைணவ கோவிலான வடுவூர் கோதண்டராமர் ஆலயம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் துவங்கி 48 தினங்கள் ஜேஷ்டாபிஷேகம் எனப்படும் திருமஞ்சனம் நிகழ்ச்சி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் கோவில் வளாகத்தில் கோதண்டராமர், சீதா லட்சுமி, லட்சுமணன், அனுமன் சமேதராக எழுந்தருளி செய்யப்பட்டார். இதேபோல சந்தான கோபாலன் மற்றும் சடாரியும் ராமரின் அருகே வைக்கப்பட்டது. பின்னர் நடைபெற்ற அபிஷேக நிகழ்ச்சியில் பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு விதமான மங்கள பொருட்கள் கொண்டு சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. திம்பம் மலைப்பாதையில் கரும்பு லாரி பழுது ஏற்பட்டதால் தமிழகம் கர்நாடக மாநிலத்திற்கிடையே 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் 27 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய திம்பம் மலைப்பாதை அமைந்துள்ளது. தமிழகம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் இச்சாலை வழியாக 24 மணி நேரமும் பேருந்து மற்றும் சரக்கு வாகன போக்குவரத்து நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இன்று காலை தளவாடி மலைப்பகுதியில் கரும்பு பாரம் ஏற்றிய லாரி சத்தியமங்கலம் பன்னாரி அம்மன் சர்க்கரை ஆலைக்கு செல்வதற்காக திம்பம் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது. 26வது கொண்டை ஊசி வளைவில் லாரி திரும்பும் போது அதிக பாரம் காரணமாக லாரி பழுது ஏற்பட்டு நகர முடியாமல் நின்றது. இதன் காரணமாக மலைப்பாதையின் இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் வரிசையாக அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்த ஆசனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலத்தில் இருந்து போக்லைன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு லாரியை சிறிது நேரம் நகர்த்தி நிறுத்தப்பட்டு வாகனங்கள் செல்வதற்கு வழி ஏற்படுத்தப்பட்டதை தொடர்ந்து போக்குவரத்து சீரானது. இதன் காரணமாக இரு மாநிலங்களுக்கிடையே 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கலைஞர் நலம் பெற வேண்டி காஞ்சிபுரம் அருகே பள்ளி மாணவர்கள் பிரார்த்தனை. திமுக தலைவர் கலைஞர் உடல்நிலை சரியில்லாமல் சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல் சீராகி மீண்டும் வீடு திரும்பி தமிழக மக்களுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டி காஞ்சிபுரம் அடுத்த ஆர்ப்பாக்கத்தில் பள்ளி மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டு பிரார்த்தனையில் பள்ளி ஆசிரியர்கள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் பிரசித்தி பெற்ற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் புதியதாக செய்யப்பட்ட சோமஸ்கந்தர் சிலை மோசடி. காஞ்சிபுரம் பிரசித்தி பெற்ற ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் புதியதாக செய்யப்பட்ட சோமஸ்கந்தர் சிலை மோசடி தொடர்பாக இந்து அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதா கைது. பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கடந்த 2015ஆம் ஆண்டு சோமஸ்கந்தர் சிலை புதியதாக பிரதிஷ்டை செய்ததில் 5.75 கிலோ தங்கம் முறைகேடு வழக்கில் இந்து அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதா கைது. பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோயிலில் கடந்த 2015ஆம் ஆண்டு சோமஸ்கந்தர் சிலை புதியதாக பிரதிஷ்டை செய்ததில் 5.75 கிலோ தங்கம் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் அண்ணாமலை என்பவர் தொடர்ந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை அளிக்க நீதிபதி மீனாட்சி உத்தரவிட்டார். அதன் பேரில் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் IG பொன்மாணிக்கவேல் தலைமையிலான போலீஸ்காரர் காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோவில் சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு தலைமை ஸ்தபதி முத்தையா, கோவில் செயல் அலுவலர் முருகேசன், கோவில் ஸ்தானிகர் ராஜப்பா உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இந்த வழக்கில் இந்து அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் கவிதா கைது செய்து சிலை தடுப்பு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.